எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப நாள் கழித்து, ரொம்ப வருஷம் கழித்து மதுரைக்கு வந்திருக்கேன். மதுரை மண்ணை தொட்ட உடனே ஒரு புத்துணர்ச்சியும் ஒரு சந்தோஷமும் ஒரு தைரியமும் வருது. அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. உங்களுக்கே தெரியும், நானும் மதுரை, அப்பா வந்து திருமங்கலம். ஒரு 12 வயசு வரைக்கும் இங்கே இருந்தார். அதுக்கப்புறம் தான் சென்னைக்கு வந்தார். நாங்கள் எங்களுடைய உறவுகள் இன்னும் அங்கே இருக்காங்க. வாழ்க்கை சம்பவம் வந்து பார்த்தோம். ஸோ இது வந்து ஒரு வளரும் நினைவுகள் மாதிரி தான் எனக்கு இருக்குது. ரொம்ப சந்தோஷம். எங்களுடைய பழைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இங்கே வந்து பார்க்குறது ரொம்ப சந்தோஷம். அதை தாண்டி என்னோடய ஃபேன்ஸ் ரொம்ப அன்பாக கூப்பிட்டாங்க, எங்கள் கூட உட்காந்து பாருங்கள் நான் மதுரையில் அப்படின்னு ரொம்ப அழகாக வரவேற்பாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதெல்லாம் தாண்டி நம்ம உடைய படம் அது வந்து மதுரையில் ஃபேன்ஸோட பார்க்குற ஒரு சந்தோஷம் எனக்கு மேலோங்கி இருக்குது. தவசி அண்ணா இருக்காங்க, அவர் குழந்தையிலேருந்து என் கூடையே இருக்கார். நான் குழந்தையாக இருக்கும் போதுலேருந்து, சினிமாவில் குழந்தையாக இருக்கும் போதுலேருந்து இருக்கார். ரொம்ப சந்தோஷம். என்னுடைய ஃபேன்ஸும் அப்படி தான் எப்போவுமே என் கூடையே இருக்காங்க. அவங்களுடைய கட்டளையில் தான் நான் இங்கே வந்தேன். என்னை ரொம்ப சந்தோஷப்படுத்திட்டாங்க. நாங்கள் பர்டிகுலராக சினிமாவில் வந்து நான் தான் சொல்லிட்டு இருந்தேன், தியேட்டரும் ரொம்ப அழகாக மெயின்டைன் பண்ணியிருக்கீங்க சார். சவுண்ட் சிஸ்டமும் ரொம்ப நல்லாயிருக்கு. அதே மாதிரி விஷுவல் குவாலிட்டியும் எக்ஸ்ட்ராடனரியாக இருக்குது. ஸோ ஓவராலாக எனக்கு வந்து ஒரு அருமையான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. ஃபேன்ஸும் சரி, ஒரு விஷுவல் எக்ஸ்பீரியன்ஸும் சரி. முதல் தடவை டைரக்ட் பண்ணியிருக்காரு நம்ம ஆண்டனி பாக்யராஜ் அவர்கள். அவர் கூட உட்கார்ந்து அவர் ஒவ்வொரு சீனும் கைத்தட்டும் போது அவரே தான் நான் பார்த்துட்டு இருந்தேன். ஸோ இந்த கைத்தட்டல் அவர் லைஃப் லாங் இருக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். நிச்சயமாக இது வந்து அவருக்கு ஒரு முக்கியமான படமாக இருக்கும், மறக்க முடியாத ஒரு படமாக இருக்கும் அவருக்கு. அது எனக்கு தெரியும். ரொம்ப கடினமாக உழைச்சிருக்காரு அவர், எங்கள் கேமராமேன் செல்வா, டைரக்டர், எடிட்டர் எல்லாருமே அவ்வளோ கஷ்டப்பட்டு உழைச்சிருக்காங்க இந்த படத்துக்கு. அதுக்கு இப்படி ஒரு வரவேற்பு கிடைக்கும் போது உண்மையாகவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் கொஞ்ச நாளாக கொஞ்சம் ஆக்ஷன் படங்கள் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தேன். இப்போது ஃபேமிலிக்காக ஒரு படம், சைரன் ஒரு படம் பண்ணும் போது எனக்கும் ரொம்ப திருப்தியாகவும் சாட்டிஸ்ஃபைங்காகவும் இருக்குது. நிச்சயமாக இந்த படம் குழந்தைங்களுக்கு, லேடிஸ்க்கு, எல்லாருக்குமே பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். பார்த்தவங்க எல்லாம் என்னை ஃபோன் பண்ணி அதான் சொன்னாங்க. ரொம்ப கிரிப்பிங்காக இருக்குது, ரொம்ப நீட்டாக இருக்குது, மேக்கிங் நல்லாயிருக்கு. இந்த மாதிரி பாசிட்டிவ் வேர்ட்ஸ் வரும்போது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ இங்கே வந்ததுக்கு எனக்கு எல்லா வகையிலையும் சந்தோஷப்படுத்தினவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. கேட்ட அளவு இல்லை சார், இது சோலோ ரிலீஸ் இருக்கிறதுனால பிரச்சனைகள் எதுவுமே கிடையாது சார். ரொம்ப நீட்டாக தான் ரிலீஸ் நடந்திருக்கு. வேர்ல்ட் ஓவர் 1000+ ஸ்க்ரீன்ஸில் ரிலீஸ் ஆயிருக்கு. ஈவன் நார்த் இந்தியாவில் கூட வந்துட்டு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 200 ஸ்க்ரீன்ஸ் ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ அதனால் பிரச்சனையாக எதுவுமே இல்லை, எல்லாமே ஸ்மூத்தாக தான் போயிருக்கு. அந்த காலகட்டங்களில் மாதிரி ஒரு 50 நாட்களை தாண்டி ஒரு திரைப்படம் ஓடுவது ரொம்ப கடினமாக இருக்குது சார். 20 நாட்களில் ஒவ்வொரு திரைப்படம் என்ன கருத்துக்கள் நிறைந்த திரைப்படமாக இருந்தால் காண முடியாது. அதே சார், அது நம்ம வந்துட்டு இப்போ கொஞ்சம் அதை சயின்டிஃபிக்காக பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஒரு ரேஷியோ, ப்ரொபோர்ஷன், மேத்தமேட்டிக்கலாக பார்க்க வேண்டியது இருக்குது. முன்னாடி வந்து சிங்கிள் ஸ்க்ரீன் இருந்துச்சு, அது ஒரு நாளைக்கு 4 ஷோ ஓடும். அப்போ 100 நாள் ஓடினா தான் அந்த கணக்கு வந்து சரியாக வரும். ஸோ 10 நாளைக்கு 40 ஷோ அப்படி வரும். ஸோ 100 நாளைக்கு எவ்வளோ ஷோன்ற கணக்கு வந்து இன்றைக்கி மல்டி ஸ்க்ரீன்ஸ் இருக்கிறதுனால, ஒரு இப்போ மாயாஜால் மாதிரி தேட்டர்லாம் வந்துட்டு ஒரு படம் 40 ஷோ போட முடியுது ஒரே நாளில் வந்து போட முடியுது. ஸோ அந்த ரேஷியோ கரெக்டாக தான் இருக்குது, கலெக்ஷன் கரெக்டாக தான் இருக்குது. அதனால் யாருக்கும் லாஸ் வர்றதில்லை. எப்படியுமே நல்ல படத்தை வந்து தேட்டரில் பார்த்தோம்னு தான் நினைக்கிறாங்க. நிறைய ஸ்க்ரீன்ஸ் இப்போ இருக்குது நல்ல மல்டிப்ளெக்ஸஸில், அந்த ரேஷியோ வந்து தப்பாக போகலன்னு தான் எனக்கு அந்த கட்டடம் வந்து கண்டிப்பாக கட்டப்படும் சார். அதுக்கான எல்லா முயற்சியும் இறங்கி செய்கிறாங்க. ஏன்னா என் நண்பர்கள் பண்ணிட்டு இருக்கிறதுனால எனக்கு அது தெரியுது. நிச்சயமாக அது நல்லபடியாக வந்துடும் கூடிய சீக்கிரம். அது நம்ம கூடிய சீக்கிரம் ஆரம்பிப்போம். இந்த மாதிரி சப்ஜெக்ட் எடுக்கிற சார், நீங்கள் வந்துட்டு இதை நம்ம கேம்
ஃபேமிலி அண்ட் த்ரில் சேர்ந்த ஒரு படம் சைரன். அது ரொம்ப ரேர் காம்பினேஷன். ஸோ அப்படி இருக்கிறப்ப எல்லா இடத்துலையும் இதை வந்து கண்டிப்பாக ஏற்றுவாங்கன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. மற்ற ஸ்டேட்ஸில் இருந்தும் சரி ஃபோன்ஸ் வரும்போது இது ஒரு கிரிப்பிங்கான ஒரு படமாக தான் அதை பார்க்குறாங்க. அதில் ஒரு நல்ல ஃபேமிலி எமோஷன் கோராக இருக்குது. ஸோ அது நல்ல ப்ரெசன்டபுளாக இருக்கிறதுனால கண்டிப்பாக ஆல் ஓவர் இந்தியா இந்த படம் வந்து நல்ல நல்ல பேர் நமக்கு இல்லை சார். நான் வந்து அண்ணனுக்கு ஆதரவு கொடுப்பீங்களா? விஜயண்ணனோட இடத்த யாரு ரீப்ளேஸ் பண்ண முடியுங்க? அவர் இடத்த யாருமே ரீப்ளேஸ் பண்ண என்னுடைய வட்டம் இவ்வளவுதான், சினிமா வட்டம் தான். அதுக்கு அண்ணன் அழைப்பு கொடுத்தாரு, அண்ணன் வீட்டுக்கு கூப்பிட்டாரு போயிட்டு வரலாம். அவரு ரொம்ப ஒரு ரிஃப்ரெஷிங்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் கீர்த்தி சுரேஷ் பண்ணுறது. ஏன்னா இது நார்மல் ஹீரோ ஹீரோயின்க்கான ஒரு சப்ஜெக்டாக இல்லை. இது வந்து நான் ஒரு மிடில் ஏஜ் மேனாக பண்ணுறேன், அவங்க ஒரு டாப்பாக முதல் தடவை பண்ணுறாங்க. ரெண்டு பேருக்கும் முதல் கதாபாத்திரம். ஸோ அது ஒரு ரிஃப்ரெஷிங்காக இருந்துச்சு. அதை பற்றி அவங்க வந்து ஒரு ஹீரோ பார்க்குற மாதிரி பார்க்க மாட்டாங்க. அதை பார்க்கவே வந்து ஒரு குற்றவாளியை பார்க்குற ஒரு பார்க்கதான் இருக்கும். அதுவும் ஒரு மிடில் ஏஜ் மேனை வந்து பார்க்கக்கூடிய ஆம்புலன்ஸ் டிரைவர்ஸ்க்கு மட்டும் இல்லை சார், இந்த படம் மூலமாக நிறைய நல்ல விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. ஆம்புலன்ஸ் டிரைவருக்கு வந்து அவங்க சொல்லணும்னு நினைக்கிறத வந்து டைலாகாக சொல்லியிருக்கோம். அந்த மாதிரி நானே வந்து யமனை துரத்தி போயிட்டுருக்கேன், என் பின்னாடி ஏன் பார்த்து துரத்தி வந்துட்டுருக்கீங்கன்றதுதான். அந்த மாதிரி சில டைலாக் அவங்க சொல்லணும்னு நினைக்கிற டைலாக்ஸ் எல்லாம் ஆம்புலன்ஸ் டிரைவர் சொல்லணும்னு நினைக்கிற டைலாக்லாம் சொல்லியிருக்கோம். எல்லாருக்கும் வணக்கம். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் என்னோடய ஃபஸ்ட்டு படம், ஃபஸ்ட் டைம் மதுரையில் படம் பார்க்குறேன். இதே என்னோடய நான் முதல் முறை இப்போ மதுரைக்கு வந்து படம்னு ஒன்று பார்க்குறேன். அது என்னோடய முதல் படமாகவே அமைஞ்சிருக்கு. ஸோ எப்போவுமே லைஃப்பில் மெமரபுளான தேட்டரு, மெமரபுளான ஊராக இந்த மதுரை இருக்கும். சாரோட ஃபேன்ஸுக்கு ரொம்ப ஃபஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ். அந்த மாதிரி அட்கள் அப்படி ஒரு ரிசீவ் பண்ணதே அவ்வளோ அன்பாக இருந்தது. மதுரைக்காரங்கிட்ட ஒரு அன்பு இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கோம். நான் இப்போ தான் அந்த ஊருக்கு வந்து அதை பார்க்குறேன். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இந்த படத்தை இப்படி ரிசீவ் பண்ணுறது. ஓவரால் இந்த படம் ஒரு ஃபஸ்ட் பாயிண்ட் டேரக்டாக பார்க்கும்போது சார் சொன்ன மாதிரி தான் 1000+ ஸ்க்ரீன்ஸில் வருதுன்றது ஒரு பெரிய விஷயம். ஸோ அது எடுக்கும் போது நானுமே எதிர்பார்க்கல, ரிலீஸ் ஆகிற மொமெண்ட் வரைக்கும் தெரியாது. ஸோ இவ்வளோ பெரிய மேசிவான ஒரு ரிலீஸ் கிடச்சிருக்கு. ஸோ அதுக்கே ஃபஸ்ட் டேரக்டாக நான் எனக்கு பெரிய பிளெஸிங் நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ ஓவரால் மக்கள் நாங்கள் எதிர்பார்த்த மாதிரி நல்லா ரிசீவ் பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் அந்த எல்லா கமெண்ட்ஸுமே நாங்கள் எதிர்பார்த்ததோட ஒரு ஸ்டெப் அகைடாக போய் தான் அவங்க ஒரு ஒரு பாயிண்ட்ஸையும் பார்த்து நோட் பண்ணி விஷ் பண்ணுறாங்க. ஸோ ரொம்ப சந்தோஷம். ஆனால் அதெல்லாம் படத்துல இருக்கேன், அதையும் நானே சொல்லிட்டேன். பாபு புதுமுக டைரக்டர் எனக்கு வந்து வாய்ப்புகள் கொடுக்குறது உங்களுடைய பார்வையில் எப்படி இருக்கு? இப்போ நீங்க அண்ணன் காலத்துல எல்லாம் பெரிய டேரக்டர் ஒர்க் பண்ணிருப்பீங்க. இந்த மாதிரி யங்ஸ்டர்ஸுக்கு நீங்க வாய்ப்பு கொடுக்கறதுனால என்ன மாதிரி கதைகள் வருது? நீங்க நிறைய கதை கேட்டிருப்பீங்க, என்ன மாதிரி ஃப்ரெஷ்ஷான கதைகள் கேள்விப்படுறீங்க? அது எந்த அளவுக்கு மக்களுக்கு இம்பாக்ட் இருக்க மாதிரி என்ன மாதிரி வித்தியாசங்கள் இருக்காங்க? நிச்சயமா இருக்கு. இப்போ வர அந்த நியூ ஜென்ரேஷன் ஆஃப் டைரக்டர்ஸ் வந்துட்டு வேற ஒரு லேர்னிங் எடுத்துகிட்டு வராங்க. ஏன்னா இப்போ வந்து நம்ம வந்து ஒரு படத்தை வந்து கற்றுக்கணும்னா அதுக்கு ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒர்க் பண்ணணும், எடிட்டிங் ரூமில் போய் ஒர்க் பண்ணணும், இவ்வளோ இருக்குது. ஒரு கிளாப்போர்டாக தனியாக ஒர்க் பண்ணணும், ஸ்கிரிப்டுக்கு தனியாக ஒர்க் பண்ணணும். பட் இப்போ வந்து வரவங்க வந்து ஒரு பேசிக்கான ஃபிலிம் நாலேஜ் இருந்து தான் வராங்க. ஏன்னா அவங்க வந்து என்ன நினைக்கிறாங்களோ அதை வந்துட்டு ஃபோன்லேயே நம்ம வந்து ஷூட் பண்ண முடியுது, ஃபோன்லேயே எடிட் பண்ண முடியுது, ஃபோன்லேயே கிரியேட் பண்ண முடியுது, ஃபோன்லேயே வந்து ரிலீஸும் பண்ண முடியுது. ஏன்னா மீடியமில் ரிலீஸ் பண்ண முடியுது. ஸோ ஒரு மீடியம் வந்து ஈஸியாக கற்றுக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நமக்கு கையிலேயே இருக்குது. ஸோ பல வருஷங்களுக்கான உழைப்பையோ எக்ஸ்பீரியன்ஸையோ வந்து நம்ம ஷார்டன் பண்ண முடியுது. ஸோ அது ஒரு நல்ல விஷயமாக தான் நான் பார்க்குறேன். அது வேறு மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், அதுக்கு நிகரே கிடையாது. பட் இது வேறு எக்ஸ்பீரியன்ஸ்.
இதுலேருந்து ஒன்று வருது இல்லையா, அது ரிஃப்ரெஷிங்காக இருக்குது. கோமாளி பண்ணப்போ பிரதீப் ரகணன் வந்து ஒரு சின்ன சீன்ஸ் எடுத்து உங்களை இம்ப்ரெஸ் பண்ணான்ற மாதிரி நீங்கள் நடந்தாங்க. ஸோ இவர் இம்ப்ரெஸ் பண்ணதுக்கு காரணங்கள் என்ன? முதல்ல இவர் இம்ப்ரெஸ் பண்ணது வந்து இவர் லாயலால் விஸ்காம் படிச்சிருக்காரு, அதுலேயும் இம்ப்ரெஸ் ஆகிட்டேன். ஏன்னா நானும் ஜூனியர் சார், நானும் லாயலால் விஸ்காம் பண்ணேன். ஏன்னா எனக்கு தெரியும் அந்த ட்ரில் எப்படி இருக்கும்னு, எனக்கு தெரியும் அது உள்ளே போட்டு எப்படி வாட்டி வதக்கி எடுத்து வெளியே அனுப்புவாங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஸோ அதை ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்காருன்னு சொன்னோன்னே பேசிக் ஆஃப் ஃபிலிம் என்னன்றது ஈஸியாக தெரியும். ப்ளஸ் ஒரு ரைட்டராக நிறைய நல்ல படங்களுக்கு வந்து ஒரு ரைட்டராக இருந்திருக்கிறதுனால அது வந்து ஒரு சினிமாவில் வந்து ஒரு ஆல்ரெடி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டான ஒரு ஆள் மாதிரி தான் அவர். டைரக்ஷனுக்கு தான் அவர் புதுசு, சினிமாக்கு புதுசு இல்லை. ஸோ அந்த வகையில் என்னை இம்ப்ரெஸ் பண்ணுவோம். உங்களுடைய டைரக்ஷனில் அடுத்த படம் எதிர்பார்க்குறாங்க? டைரக்ஷன் தனியூர் டூ வேலைகள் நடந்துகிட்டே இருக்குது. கொஞ்ச நாள் முன்னாடி கூட நானும் அண்ணனும் அந்த டிஸ்கஷன்ஸ் போயிட்டு இருந்துச்சு. ஏஜிஎஸ் வந்துட்டு ரெடி ஆகிட்டு இருக்காங்க, அவங்க வந்து ஓகே சொல்லணும்னு ஆரம்பிச்சிருக்கோம். மதுரை பற்றி நான் முதல்லே சொன்னேன், நினைச்ச உடனே ஒரு புத்துணர்ச்சி வந்தது. நான் சொன்னேன் எனக்கு கல்யாணமே இங்கே தான் நடந்தது.